Hello guys, welcome back to Raja Tech Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது YouTubeல monetization enable ஆன எல்லா YouTube creatorsம் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா YouTube Creator Studio குள்ள போனீங்கன்னா அதுல monetization sectionல bottomல வந்து பாத்தீங்கன்னா YouTube Partner Programல இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் YouTubeல monetization enable ஆன creatorsக்கு தான் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட நான் சொல்லிக்கிட்டிருது அந்த ஆப்ஷனை யாருமே monetization enable ஆனவங்க கிளிக் பண்ணிராதீங்க. என்னதான் சொன்னாலும் கூட நிறைய பேர் தெரியாம அதை கிளிக் பண்றது உண்டு. அந்த மாதிரி கிளிக் பண்றதால என்ன ப்ராப்ளம் வரும் அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து என்னுடைய வியூவர் என்னுடைய ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர் என்னன்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. அதை தான் அந்த ஒரு வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது எப்படி சால்வ் பண்றதுங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்றேன். கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ் வாங்க போய் வீடியோக்கு போகலாம். அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா மானிசேஷன் அப்படிங்கிற ஒன்று 4000 வாட்சர்ஸ் அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை யூடியூப்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி யூடியூப் தரப்புல ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சேனலை வந்து அப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்க வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து ஒரு மெம்பர் ஆகுறீங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ங்கிறது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூடியூப்ல ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கிரியேட்டரா நீங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்லையும் நீங்க ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். இந்த ஒரு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை நான் வந்து இதுல இருந்து விலகிக்கிறதேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து வராது. அதே மாதிரி மானிட்டைசேஷன் வந்து ஆஃப் ஆகிரும். நீங்க வந்து வெளியே போறதா இருந்தால் ஜஸ்ட் வந்து இந்த அப்டேட் படி இப்போதான் அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் படி நீங்க வந்து லீவ் பண்ணி லீவ் ஆகிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வேணும்னே கிளிக் பண்ணி போறதில்ல. எல்லாமே தெரிஞ்சுதான் நம்மளும் யூடியூப்ல வந்திருப்போம். நம்மளும் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை லைட்டா இருந்திருக்கும். கண்டிப்பா அதன் மூலியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணணும்னு தான் நினைச்சிருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு தெரியாம அதை வந்து கிளிக் பண்ணிருப்போம். கிளிக் பண்றதால உடனே லீவ் ஆகாது. நீங்க வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அடுத்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் எல்லாம் வரும். அது எல்லாத்தையுமே தெரியாம நீங்க கொடுத்து உள்ள போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆஃப் ஆகிரும். உங்களுடைய வீடியோக்கு ஆட் ஓடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யணும் அதாவது இது வந்து ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் இனேபிள் ஆகாமல் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ முந்தி ஒரு யூடியூப் கிரியேட்டராக பிகினராக வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ வந்து இருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வாட்சர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுறது தான் இதில் சிம்பிளான ஒரு மெத்தடே. வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பயப்படுறதுக்கு நிறைய பேர் நினைக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா ஒரு தடவை யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருந்து விலகிட்டா மறுபடியும் ஜாயின் ஆக முடியாதோ அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் ஆகிடலாம். மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அப்செட் கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷனாக ஆட்ஸன்ஸ்க்கு நீங்கள் வந்து லிங்க் பண்ணி யூடியூப் கூட லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக அண்டர் ரிவ்யூக்கு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் ரிவ்யூக்கு போனதுக்கப்புறம் நார்மலாக மானிட்டைசேஷனுக்கு எப்படி அப்ரூவ் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு ஒன் டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 மந்த் எடுத்துக்கலாம். அவ்வளோலாம் ஆகாது. இந்த நேரத்தில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிருது. அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய கண்டென்ட்டு இதுக்கு முன்னாடி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது எப்படி எவ்வளோ நாள் எடுத்துச்சோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எடுக்கும். அதனால் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் ஆனால் அனுப்பி பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அந்த மாதிரியான ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் வந்து யூடியூப் தரப்பில் அனுப்பி வச்சுருக்கவங்க எதுக்கும் உங்களுடைய சேஃப்டிக்கு அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரணமாக ஒரு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நினச்சி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறீங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் சேனல் கூட க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான வேறு எந்த தப்பும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இவ்வளோதான் இந்த ஒரு விஷயமே. அதாவது மானிட்டைசேஷன் இனேபிள் ஆகிறது அப்படிங்கிறது எத்தனை தடவைனாலும் நீங்கள் வந்து லீவ் ஆகிட்டு இனேபிள் ஆக்கிக்கலாம். யூடியூப் தரப்பில் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வெளியே தள்ளணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் போய்க்கலாம், வரதா இருந்தால் வந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமே. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க. அப்புறம் உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்துக்கிறது முன்னாடி பபா சியூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு வியூவர் அப்படின்னு நான் சொன்னேன்.
அஸ் அ ஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மற்றவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து சொல்லுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கேஎல் வின்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேனல் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில ப்ரோ. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து உங்களுக்கும் சொல்லிக்கிட்டேன், ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லிக்கிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னது எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறக்காக அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன், அதாவது தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை பை, சி யூ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.